அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி குபேர வழிபாடு தான். இந்த வழிபாடை நம்ம எப்போ செய்ய வேண்டும் அப்படின்னா ரொம்பவே மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் தீபாவளி அன்று தான். இந்த வழிபாடுகளை நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு செய்யப்படும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகமான ஒரு விஷயமாக இருக்குது. தீபாவளி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை செய்து வந்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுக்க முழுக்க நம்ம கோடீஸ்வரராக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வழிபாடுகளை நம்ம எப்படி செய்ய வேண்டும், தீபாவளி திருநாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பூஜையாக தான் இந்த வழிபாடு இருக்குது. இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும், எப்படி நம்ம முறையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி குபேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு வழிபாடாக தான் இருக்குது. பொதுவாக மகாவிஷ்ணுவினுடைய மார்பல வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தீபாவளி தினத்தில் நம்மளுடைய இல்லம் தேடி வந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தீபாவளி தினத்தினுடைய மாலை 6 மணிக்கு முன்பாகவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நமது இல்லம் மகாலட்சுமியை வரவேற்க அலங்காரம் அணிவகுப்பு நம்ம செய்துவிட வேண்டும். வாசலில் வண்ண வண்ண கோலமிட்டு பூஜேரியில் குபேர கோலம் நம்ம கண்டிப்பாக போட வேண்டும். மகாலட்சுமியினுடைய திருவருளால் அனைத்து செல்வங்களுமே, அதாவது நமக்கு தனம் தானியம் மக்கள் செல்வம் வீடு தைரியம் வீரம் மறைவு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான செல்வங்களையுமே நம்மளால் எளிதாகவே பெற முடியும். பொதுவாக திரையோதா யுகத்தில் ஸ்ரீமுக ஆண்டு தனுசு ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் குபேரர் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானினுடைய அருள் பெற்று அழகாபுரிக்கு அரணாக விளங்கக்கூடிய குபேரருக்கு உரிய திசை அப்படின்னு சொன்னால் வடக்கு திசையினுடைய அதிபதியாக தான் இருக்காங்க. அதனால் நம்ம வடக்கு திசையில் நம்ம பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. குபேரர் திரு முத்துக்குடியான் கீழ் தாமரை மலர் மீதுள்ள ஆசனத்தில் ஒரு அபய முத்திரையுடன் அமர்ந்திருக்காங்க. அவரது இருபுறமும் சங்க நிதி பதும நிதி அப்படின்னு சொல்லிட்டு தன தேவதைகளுமே வீற்றிருக்காங்க. அவங்க தன்னுடைய அருகே ரத்தினங்களை உதிரும் கீரிப்பிள்ளைகளை வைத்திருப்பாங்க. இந்த மாதிரியான சிறப்புமிக்க குபேரனா மகாலட்சுமியுடன் இணைந்து பூஜை செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக நிறைந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சிறப்பாக முறையான லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது வேத மந்திரங்கள் ஓத கலசம் வைத்து நம்ம செய்யப்பட வேண்டியது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாக வீட்டில் நாமே செய்வது அப்படின்னா நம்ம பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேர படத்தினை வைத்து அதனுடைய இரு பக்கமும் குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த படத்திற்கு முன்பாக பெரிய வாழை இலை இருக்கு இல்லையா, அதில் வைத்து நவதானியங்களை தனித்தனியாக நம்ம பரப்பி வைக்க வேண்டும். நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பு இருக்கு இல்லையா, அதை வைத்து அதில் மஞ்சள் கலந்த பின்பு மாவிலை இருக்கு இல்லையா, அதை வைத்து நம்ம ஒரு தேங்காய் மட்டையுடன் இருக்கக்கூடிய அதை நம்ம வைக்கலாம். அதற்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் மற்றும் பூக்களால் நம்ம அலங்காரம் செய்து விட வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தான். நமக்கு தெரிந்த விநாயகர் துதியாக இருந்தாலும் சரிங்க, பாடல்களாக இருந்தாலும் சரிங்க, அதை பாடி நம்ம சிறப்பான முறையில் பூஜைகளை செய்ய வேண்டும். மகாலட்சுமியை வணங்கி போற்றி நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதன் பின்பு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா குபேர மந்திரங்கள் இல்லை அப்படின்னா குபேராய நமகா தனபதியே நமகா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ, குறைந்தபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். 108 முறை சொல்லி தாமரை இதழ்கள் இருக்கு இல்லையா, இல்லை அப்படின்னா சாதாரணமான உங்களிடம் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை வைத்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பூஜை செய்யலாம். தாமரை மலர் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு ரொம்பவே உகந்த ஒரு மலராக தான் இருக்குது. அதன் பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நைவேத்தியமாக இனிப்புகள் மற்றும் பால் பாயாசம், உங்களிடம் எந்த இனிப்பான பொருள்கள் இருக்கோ அதை வைத்து எச்சில் படாத பொருள்களை நீங்கள் தாராளமாக நைவேத்தியமாக நீங்கள் வைக்க வேண்டும். பூஜையில் தட்சிணையாக காசுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும். அதனை பூஜை முடிந்த உடனே எடுத்து நம்மளுடைய பெட்டி
பெட்டிகளில் நம்ம வைத்து விடலாம். இல்லை அப்படின்னா சிலர் தாம்பூலங்களிலும் காசுகளை தானமாக வழங்குவாங்க. லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது தீபாவளி தினத்தில் அன்று நம்ம செய்யப்படும் போது நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வதுடன் மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையுமே வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறது தான் ஐதீகமான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம இந்த பூஜையை தொடங்குவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எப்பொழுதுமே விநாயகரை நம்ம முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நம்ம சிறப்பான முறையில் பூஜை செய்த பிறகு இந்த பூஜையை நம்ம தாராளமாக தொடர்ந்து செய்யலாம். லக்ஷ்மி தேவியை விளக்கு வடிவிலோ இல்லது அப்படின்னா படமாகவோ இல்லை அப்படின்னா கலசத்தில் ஆவாகனம் செய்து ஸ்ரீ சூக்த பாராயணத்துடன் தூபம் தீபம் போன்ற 16 உபாசரணைகளையும் நம்ம செய்து பூஜை செய்யலாம். தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை மற்றவர்களுக்கும் மடியவர்களுக்கும் வரமாக வழங்கக்கூடிய வரத்தை குபேரனுக்கு அருளியவள் அப்படின்னு சொன்னால் திருமகள் அப்படின்னே சொல்லலாம். ஆகவே நம்ம திருமகளை வழிபட்ட பிறகு குபேரரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. 108 முறை ஓம் குபேராய நமக, ஓம் குபேரரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிந்த மந்திரங்களை நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே போல் குபேர காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தாராளமாக நம்ம படிக்கலாம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அனைவருக்குமே ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக நம்மளுடைய தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய பண்டிகைகள் தீபாவளி அப்படிங்கிறது ஒன்றாக தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்றைக்கே நம்ம எண்ணெய் குளியல் கோவிலுக்கு செல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையான பலகாரங்களை சாப்பிடுதல் பட்டாசுகளை வெடித்தல் இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வங்கள் நிலைக்க லக்ஷ்மி குபேரி பூஜையை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த பூஜையை செய்ய தீபாவளியே உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. இதை நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த பூஜையை நம்ம முறையாக நம்ம செய்ய வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குபேர அதாவது பூஜையை பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் கூட விரதம் இருந்து தாராளமாக குபேர பூஜைகளை செய்யலாம். பூஜைக்கான ஏற்பாடுகளை தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவே நம்ம செய்து முடித்து விடுவது ரொம்பவே நல்லது. அதிகாலையிலே எழுந்து கங்கா ஸ்நானம் செய்த பிறகு பூஜை அறையில் லக்ஷ்மி குபேரர் படம் மற்றும் குபேர எந்திரம் இருந்தது அப்படின்னா அது கிழக்கு அல்லது மேற்கு திசை பார்த்தபடி வைத்து பூஜை அறையையும் தெய்வத்திரு உருவங்களையும் மலர்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். லக்ஷ்மி குபேர படத்திற்கு மஞ்சள் குங்குமம் கூட நம்ம தாராளமாக வைக்கலாம். நம்மிடம் குபேர விளக்கு இருந்தது அப்படின்னா அந்த விளக்கு தாராளமாக பற்ற வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளிடம் குபேர சிலை இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த சிலையை எடுத்து நம்ம சுத்தமாக துடைத்து விட்டு நம்ம பூக்களால் அலங்கரித்து நம்ம சிறப்பான முறையில் பூஜைகளை நம்ம செய்யலாம். இப்படி நம்ம பூஜைகளை செய்யப்படும் போது நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமான ஒரு விஷயமாக இருக்குது. அதன் பின்பு நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வாழை இலையினுடைய வலது பக்கமாக நம்ம வைக்க வேண்டும். அவருக்குமே நம்ம குங்குமம் வைத்தும் மலர்களால் நம்ம அலங்கரிக்கலாம். பொதுவாக விநாயகரை வழிபட்ட பின்பு மகாலட்சுமியினுடைய தோத்திரங்களை நம்ம பாடல்களையும் நம்ம பாராயணம் செய்ய வேண்டும். ஆணிமுகனை போற்றி, விநாயகா போற்றி, அஷ்டலக்ஷ்மியை போற்றி, குபேரலக்ஷ்மியை போற்றி, தனலக்ஷ்மியை போற்றி அப்படின்னு இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சிறப்பான முறையில் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி தேவியினுடைய பரிபூரணமான அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து குபேர ஸ்துதியை கூட நீங்கள் சொல்லி வழிபடலாம். அதாவது ஸ்துதி தெரியாதவங்க குபேராய நமக, தனபதியே நமக அப்படிங்கிறத துதித்து உதிரி பூக்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்தின் மீது நீங்கள் தூவி அர்ச்சனை செய்யலாம். வாழைப்பழம், காட்சிய பசும்பால், பாயாசம் ஆகியவற்றை கூட நீங்கள் ரொம்பவே தாராளமாக குபேரருக்கு நைவேத்தியமாக செய்தும் கற்பூர தீபாராதனையோடு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இந்த பூஜையை செய்யப்படும் போது நீங்கள் ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக மன நிம்மதியோடு இந்த பூஜையை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் நீங்கள் தாம்பூலத்தில் நீங்கள் தட்சிணையை வைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே நீங்கிவிடும். கடன் பிரச்சனைகளிலிருந்தே நீங்கள் விடுபடலாம். நம்மளுடைய இல்லத்தில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுமே ஐதீகமான ஒரு விஷயமாக இருக்குது. தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வதுமே ரொம்ப ரொம்ப மிக விசேஷமான ஒன்று. குபேர பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னா 5 அப்படிங்கிறதுனால ஒரு தட்டில் நம்மளுடைய கை நிறைய 5 ரூபாய் நாணயங்களை போட்டும் அது தட்டிலிருந்து நம்மளுடைய இரு கைகளால் நம்ம அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த ஒரு வழிபாட்டையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமாக நாணயங்களிலிருந்து வரக்கூடிய ஒளி அப்படிங்கிறது நமக்கு அழகாபுரி அரசை போற்றி அப்படிங்கிற துவங்கக்கூடிய குபேர பகவானினுடைய பாடல்களை நம்ம 108 முறை சொல்லியும் நம்ம வழிபாடு செய்யலாம்.
இது மாதிரி நீ அம்மா சொல்லியபடி நீங்கள் வழிபாடுகளை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குபேர பகவானை எப்படி நம்ம முறையாக வழிபடுவது, எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிக முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.